வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பாத்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் மீஞ்சூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? மீஞ்சூரில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அன்று கும்படி பூண்டி மற்றும் மீஞ்சூர் மற்றும் அதை சுற்றி உள்ள சிவன், மகாவிஷ்ணு, சப்தமாதிகர் மற்றும் ஜெயின் தீர்த்தரங்கர் கோவிலின் வருகை ஒரு பகுதியாக இருந்தது. ஸ்ரீ வரதராஜரின் பிரசன்னத்தின் காரணமாக கோவில் மற்றும் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்கள் மற்றும் விழாக்கள் காஞ்சிபுரம் போலவே நடத்தப்படுகின்றன. மீஞ்சூர் வடகாஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் மீஞ்சூர் காஞ்சிபுரத்தின் வடக்கு பகுதியில் உள்ளதால் வடகாஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த வரதராஜ பெருமாள் கோவிலின் சில முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், 5 நிலை ராஜகோபுரத்துடன் இந்த கோவில் கிழக்கு நோக்கி உள்ளது. வலிபீடம், துவஜஸ்தம்பம், கருடன் ஆகியவை ராஜகோபுரத்திற்கு பிறகு உள்ளன. மகாவிஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்களின் படங்கள் முகப்பு மண்டபத்தில் உள்ளன. கருவறை வாசலில் துவாரபாலகர்களான ஜெயன் மற்றும் விஜயன் உள்ளனர். கருவறையில் மூலவர் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் சுமார் 5 அடி உயரத்தில் உள்ளார். அருகில் உற்சவ மூர்த்திகள் உள்ளனர். ஆழ்வார்களும் உற்சவர்களும் அர்த்த மண்டபத்தில் உள்ளனர். வெளிப்பிரகாரத்தில் பெருந்தேவி தாயார், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள் மண்டபங்கள் உள்ளன. கருவறை சதுர வடிவில் உள்ளது. கருவறைக்கு வெளியே மகாவிஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்களின் படங்கள் விமானத்தில் உள்ளன. புராணத்தின்படி பிரம்மா சரஸ்வதியிலிருந்து பிரிக்கப்பட்டார். சரஸ்வதி இல்லாமல் அஸ்வமேத யாகம் நடத்தவிருந்தார் பிரம்மா. கோபமடைந்த சரஸ்வதி பாலாறு என்று அழைக்கப்படும் வேகவதி நதியின் வடிவத்தை எடுத்து யாகத்தை அளிக்க பூமிக்கு வந்தார். பிரம்மா மகாவிஷ்ணுவிடம் தன் யாகத்தை சரஸ்வதியிடம் இருந்து காப்பாற்றும்படி வேண்டினார். மகாவிஷ்ணு சயனப்பெருமாள் அவதாரம் எடுத்து சரஸ்வதியை நிறுத்தினார். யாகம் முடிந்ததும் மகாவிஷ்ணு நிரந்தரமாக இங்கு தங்கினார். இந்த கோவிலில் வழக்கமான பூஜைகள் மட்டுமின்றி வைகுண்ட ஏகாதசி, நவராத்திரி, கிருஷ்ணர் ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகள், கருட சேவை போன்றவற்றில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலைப் போலவே விழாக்கள் நடைபெறும். வைகாசி மாதத்தில் ஆண்டு பிரம்மோற்சவம் நடைபெறும். இக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் மீஞ்சூர் ரயில் நிலையத்திலிருந்து 800 மீட்டர் தொலைவிலும், பொன்னேரியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்மிடிப்பூண்டியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் மீஞ்சூர், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.